Hi, ellarku vanakkam and welcome to the Truth Health Tamil channel. Inikku nama channel la paaka poradhu endha paste nama pallukku romba best abingiradha pathi dhaan nama paaka porom. Adoda sila pallu take up pandradhukulla tipsu. First vandha nariye ver nadipanga indha paste dhaan nalladhu, Colgate dhaan nalladhu, Pepsodent dhaan nalladhu, illa TV ads la kaatradhappo idhu dhaan best abingira maari confusions nariya irukum. ஸோ அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இது ஒரு டென்டிஸ்டோட டிப்ஸ் தாங்க. ஒரு டென்டிஸ்ட் டைரெக்டாக சொன்ன ஒரு டிப்ஸ் தான் இது. ஸோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டூத் பேஸ்ட்டில் நமக்கு வந்து கன்ஃபியூஷனே வேண்டாம். ஏன்னா எல்லா டூத் பேஸ்ட்டுமே ஒரே ப்ராசஸ் தான், ஜஸ்ட் அதோடய ஃப்ளேவர்ஸை மட்டும்தான் மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கனால அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்குமே தவிர நமக்கு வந்து மீதி எல்லாமே எல்லா பேஸ்ட்டுமே ஒரே ப்ராசஸ் தான். ஒரு டென்டிஸ்டோட டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரே பேஸ்ட்டை ரெகுலராக யூஸ் பண்ணுறதை விடையும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு. ஏன்னா எல்லாமே ஒன்று தான், ஒவ்வொரு ஃப்ளேவராக நம்ம மாற்றிக்கிறதுனால நம்ம பல்லுக்கு வந்து அது நல்லது தான் அப்படின் தான் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் டைம் பார்த்திங்க, இப்போ வந்து நான் டாபர் ரெட் பேஸ்ட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு கிராம்பு அண்டு புதினா இதோட ஃப்ளேவ் கொடுத்து ஃப்ளேவர் இருக்கும் இதில். ஸோ இதை யூஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கொஞ்சம் சின்னதாக ஒரு காரத்தோட நல்லாயிருக்கு இந்த பேஸ்ட்டு. லாஸ்ட் டைமும் இதுதான் யூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோல்கேட் பிராண்டுக்கு அது யூஸ் பண்ணேன். இது குழந்தைங்களுக்கு வந்துட்டு பேஸ்ட்டு வாங்குறப்போ இது கிடச்சிது. ப்ரெஷ் வாங்கினப்போ இது ஃப்ரீயாக பேக்கிங்கில் இருந்தது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து கோல்கேட் யூஸ் பண்ணேன், அதுக்கு முன்னாடி வந்து பெப்சடண்ட் யூஸ் பண்ணேன், இப்போ வந்து டாபர் ரெட் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி தான் நானும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள், இனிமேல் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சிலவங்க ஒரு பேஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதையே ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க, அது தப்பு இல்லை. பட் கொஞ்சம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லது அப்படின்னு ஒரு டென்டிஸ்ட்டு சொன்னனால நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் பேஸ்ட்டில் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம வந்து க்ரீன் கன்சிஸ்டன்சியில் இருக்க பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும். ஜெல் ஃபார்மில் இருக்கிறது வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஜெல் ஃபார்மில் வரதுக்காண்டி சில கெமிக்கல் ப்ராசஸ்லாம் எல்லாம் பண்ணுறாங்களாம். அதனால் அந்த ஜெல் ஃபார்மை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. க்ரீன் பேஸஸில் இருக்கிற எல்லா பேஸ்ட்டையுமே நீங்கள் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்ப நல்லது. இதுதாங்க பேஸ்ட்டில் நீங்கள் வந்து இதுதான் பெஸ்ட்டுன்னு நினச்சி ஒரே பிராண்டு யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எல்லா பேஸ்ட்டுமே ஒன்று தான், ஃப்ளேவர் மட்டும்தான் சேஞ்சஸ். அப்புறம் நம்ம பல்லை வந்து கேர் பண்ணுறதுக்கு அதில் ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து சம்டைம் கூலிங்காக ஏதாவது குடிச்சிட்டு சூடாக குடிக்கிறது, இல்லை சூடாக ஏதாவது குடிச்சிட்டு கூலிங்காக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணுறதுனால நிறையவே நினைப்பாங்க த்ரோட் அவுட் ப்ராப்ளம் தான் வரும்னு. இல்லை, நம்மளோட பல் தான் முத முத பாதிக்கிறது. இப்போ வந்து நீங்கள் டீ காஃபி எதாவது குடித்து சூடு கப்பை உடனே நீங்கள் வந்து தண்ணியில் வாஷ் அவுட் பண்ணி பாருங்கள், நாள் பட அது வந்து ஒரு மாதிரி கீரல் மாதிரி அந்த கப்பில் உள்ளும். உங்களுக்கு அந்த கண்ணாடி கப்போட உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கீரல் வரும். சில டைம் பார்த்திங்கன்னா நல்லா சூடு இருக்கிற அந்த கப்பை வந்து நீங்கள் தட்டுன்னு தண்ணியில் காமிச்சிங்கன்னா உடனே பிரேக் ஆகிடும், உடஞ்சிடும். ஸோ அது மாதிரி தான் நம்ம பல்லும். அந்த சூடாக நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு உடனே நம்ம வந்து குளிர்ந்ததை நல்ல கூலிங் ஐஸ் சொல்கிறேன், ஐஸ் வாட்டர் மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பல்லை வந்து கெடுக்கும் அது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம், அதை யாரும் பண்ணிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான், டீ ஒரு நல்ல சூடு கப்பில் டக்குன்னு நம்ம குளிர்ந்த தண்ணி விடுறப்போ அது உடனே உடஞ்சிடும் அந்த கப்பு. சேம் தான் நம்ம பல்ல. ஸோ அது மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம த்ரோட்டுக்கு மட்டும் இல்லை, அது பல்லுக்கு தான் மெயின் பாதிப்பே. அப்புறம் கடுகடுன்னு இருக்க முட்டாயோ இல்லை திக்கான ஐட்டம்ஸோ சாப்பிட்றதுனால பல்லு உடஞ்சிடும் அப்படின்லாம் இல்லை. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம பல்லுக்கு இன்னும் ஸ்ட்ராங் அதிகமாக தான் கிடைக்குங்க. ஸோ இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது எனக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு விஷயம், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப நல்லது. தெரியாதவங்க இனிமேல் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பொறுமையாக கடைசி வரை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வர்றதுக்காக. அடுத்த நல்ல ஒரு வீடியோட உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டேக் கேர், பை பை.